मधुरम मधुराक्षरम आरुह्य कविता शाकाम वंदे वाल्मीकि कोकिलम अज्ञान निरामदस्य ज्ञानांजन शलाकया चक्षुरुन्मीलितम येन तस्मै श्री गुरवे नमः श्री रामाय परब्रह्मणे नमः। सर नमस्कार। और சனிக்கிழமை में வந்து நாம என்ன பார்த்தோம்னா வைராக்கிய பிரகடனத்துல 13வது அத்தியாயம் பார்த்தோம். அதாவது சொத்து சுதந்திரத்துக்குலாம் ஒரு வேல்யூ உண்டுதான் இல்லைன்னு இல்லை, ஆனால் அதுலேயே வச்சுன்னு போகக்கூடாது. அது வந்து அல்டிமேட் இல்லை. ஜீவனத்துக்கு வேணும் விவகாரத்துக்கு வேணும் ஒன்றுமில்லாமல் இருக்க முடியாது. அதான் அதிகமான அமிர்தம் ஒன்று சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுக்கும் வேல்யூ கிடையாதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு இந்த செல்வத்தோடு தான் ரொம்ப ஜாஸ்தி ஒரு அட்டாச்மெண்ட்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி, எனக்கு அதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறதுங்கிற மாதிரி சொல்லி 13வது அத்தியாயம் சொன்னார். 13வது சொன்ன மாதிரி அர்த்தம் அர்த்தம் பாவே அதனுடைய எக்ஸ்பிளேஷன். இப்போ 14வது அத்தியாயத்தில் டெப்ரிகேஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் வாழ்க்கை அப்படி எழுதக்கூடாது. லைஃப் பிரயோஜனம் இல்லையே அர்த்தம் இல்லை, அதை பிரயோஜனமாக பண்ணணும் தான். லைஃப் இல்லாட்டா பண்ணி எப்படி சிந்தனை வரும்? அதனால தான் மனுஷனுக்கோ பறவைக்கோ பாக்கி இருக்கக்கூடிய ஜீவனுக்கோ மனுஷனுக்கோ என்ன வித்தியாசம்? திங்கிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்கான். மனசு மனசு இருக்கிறதுனால மனுஷன் எதுக்கு அந்த மனசு? அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம். அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி உள்ள பிரயத்தனங்களோ உபாயங்களோ இல்லை அதில் உள்ள உபதேசங்களோ இல்லை எடுத்துன்னு அதை பண்ணுங்கிறதுக்கு தான் அந்த மனுஷனுக்கு ஒரு உயர்வு. இல்லைன்னா பாக்கி மிருகங்கள் மாதிரி ஏதோ சாப்பிட்றான் தூங்குறான் இனப்பெருக்கம் பண்ணுறான் வந்தான் போகிறான் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி மாதிரி ஆகிடும். அது பிரதனம் இல்லாமல் ஆகிடும். அப்படி இருக்கிறது தப்புங்கிறது தான் கிரிட்டிசிசம். அதனால் இதை போடும்போது என்ன பண்ணுறாருன்னா டெப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப் போடுறது அப்படி பூரா அர்த்தம் கிடையாது. தே இன்வெஸ்ட் ஜென்ரலி பீப்புள்லி அது வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. என்ன காரணம்னா என்ன பர்பஸுக்கு ஒரு மனுஷனாக வரானோ அதை பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம சங்கல்பத்தில் சொல்லுவோம் ஏதோ ஒரு புண்ணியத்தினால தான் மனுஷனாக பிறந்தா அப்படிங்கிறோம். பிறந்தது மாத்திரம் இல்லை, அவ்வியார் சொன்ன மாதிரி ஒரு கூழ் இல்லை பூண்டு இல்லை இந்த மாதிரி ஏதோ உடம்பு கொடுத்தா மாத்திரம் போகாது எல்லாம் இருக்குது. இதற்கு ஒரு நிமிஷம் மூடாத்மா எஸ் சுவார்த்தையை பிரமாத்தான் இந்த மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதை பற்றி தான் குறை சொல்கிறாங்க. வேறு மனுஷங்கிட்ட அப்படி மோசத்துக்குள்ளான சாதனம் வச்சு அதனால தான் அப்பா அம்மாவுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுத்து பாடி கொடுத்துருக்கான். இந்த பாடி இல்லாட தான் இவங்க வந்து பிரயத்தனம் பண்ணி மோட்சத்துக்கு வழி பண்ண முடியும். அதனால் அப்படி அர்த்தம் இல்லை. எப்படி அதை வேஸ்ட் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் சொல்கிறார். லைஃபுங்கிறது ஃப்ளீட்டிங்காக இருக்குது, அதனால் அதுக்குள்ளே நாம் என்னது அடைய வேண்டியது அடையிறதுக்குண்டான முயற்சி பண்ணணும், முடிஞ்சால் அடையணும். எல்லா ஜீவன்களுக்குமே இதுதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. தெரியுமா எடுத்தாச்சா மோட்சத்துக்கு உண்டான வழி பண்ணிக்கோ, முடிஞ்சால் இந்த ஜென்மத்திலேயே மோட்சத்தை அடையணும் ஜீவன் முக்தி அடையணும். இதுதான் எல்லா சாஸ்திரம் சொல்லுது. அதை சொல்லும்போது ஆயுள் சொல்லு அந்த ஒரு அன்ஸ்டடினஸ் அல்லது ஃப்ரீட்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல் ஸ்லோகம் இந்த 14வது அத்தியாயத்தில் சொல்லும்போது சொல்கிறோம். எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஆயுகு பல்லவ கோணாங்கிற பிரலம்ப அம்பு கண பெங்குரம் புன்மத்தம் விசந்திச்சு யாதி அகாண்டே சரீரகம் அகாண்டே சஞ்சரிய சஞ்சரிய யாதி. டைம் வரும்போது லைஃப் என்ன பண்ணுறது பாடியை விட்டு போயிடும். இப்போ லைஃப் எப்படி இருக்கு? ஆய்வு பல்லவ கோண அக்ர லம்ப அம்மு கண பங்குரம் பல்லவம் ஒரு தழு இலையோடு தழுவிக்கு பல்லவம்னு சொல்லுவோம். பல்லவ கோணம் அதனோட அக்ரத்தில் இருக்கக்கூடியது கோணம் அக்ரம் அது இருக்கக்கூடிய அம்பு கணம் அம்பு தான் தண்ணீர் அம்பு கணம் தான் விடுறோம். இப்போ மழை பெய்யுது இல்லைன்னா தண்ணி விடுறோம் சொல்லிட்டுனாக்கா ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் அந்த எலையிலிருந்து கடைசியில் போய் அப்படியே நின்று ஆடிக்கிட்டே இருக்கும். அது எப்போ விழுந்து சொல்ல முடியாது. ஒரு காத்திரிச்சா விழுவோம் இல்லை அசைஞ்சா விழுந்துடும். அதுக்கு ஸ்டெடினஸ் இல்லையும் காட்டுறதுக்கு மாதிரி பங்குரம் அனுஷ்டி அது என்ன பண்ணுறது? டைம் வந்தபோது அகாண்டே சரீரகம் சந்திச்ச உண்மத்தம் இவ
பஞ்சகார மாதிரி பர்பஸே இல்லாமல் அங்கங்கே போகிற மாதிரி இருந்திருந்தது. டைம் வந்ததுமே அதில் இருந்து விட்டு போயிடுறது. இவ்வளோ தான் அந்த லைஃபோடு அன்ஸ்டெட்னஸ் சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஃபீட்டிங் அன்றைக்கி சொன்னேன், சங்கராச்சாரியர் சொன்ன ஸ்லோகத்தை ஆயுர்ன சரி பசியதாம் புதி தினம் பார்த்துட்டே இருக்கோம். அதனால் போயிட்டு பிரத்யாயாந்தி கதாக புலந்த திவசாக காலோ ஜெகத் பக்ஷகா. போன டைம் திரும்பி வருமானு கேட்டால் வராது. என்ன காலம் ஜெகத்தையே பற்றி சொல்லுங்க. அதானே மகாபிரளயம். அதனால் என்ன பண்ணணும், லக்ஷ்மி தோய தரங்க பங்க ஜபதா. இருக்கக்கூடிய செல்வங்கள்லாம் எப்படின்னா தோய தரங்கம் ஆறுலையோ இல்லை சமுதிரத்தில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பங்க ஜபதா. அதுவும் சரியாக இல்லை. அதனால் சொல்கிறார் பகவான்கிட்ட, அஸ்மான் மாம் சரணாகத சரணதம் ஸ்வம் ரக்ஷ ரக்ஷ அதுனா. நான் டைம் கொடுக்கல, அப்போ வரேன் இப்போ வரேன்னு சொல்லலை. இப்போவே காலில் வந்து விட்டுவிட்டேன், சரணாகதி அடைஞ்சு விட்டேன், என்னை காப்பாற்றணும் சரணாதான்னு கூப்பிட்றார். சரணம் ததாதி சரண்யன் சரணே சாது அப்படி இருக்கணும், சரணம் ராபிஸ்தான் நான் அடைஞ்சு போகிறேன் அப்படிங்கிறார். அதான் சாதாரணமாக பதினேழு சுலோகம் சொல்லுவா, காலக்ஷேபோ நகர்த்தவியா க்ஷீணமாயுகு க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவியம் ஹரி கீர்த்தனம். காலக்ஷேபோ நகர்த்தவியான்னா காலக்ஷேபம் வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணப்படாது. என்ன காரணத்தினால ஆயுஷ் எப்படி போகிறது கேட்டால் நமக்கு தெரியறது இல்லை. இப்போ விண்டே இருக்கு, ஒரு ஓட்டையான பாத்திரத்தில் ஏதாவது சாமான் வச்சோம்னா தண்ணியோ எண்ணெயோ ஏதாவது வச்சோம்னா அது எப்படி கொஞ்சம் கொஞ்சம் கசி கிண்டி போகிற மாதிரி நம்ம உடம்பு எத்தனை ஓட்டை இருக்குது நமக்கு பிரத்யேகமாக தெரிகிறது. 9 ஓட்டை தான் இருக்குது, ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் ஹோல்ஸ் இருக்குது. ஒரு ஒரு ரோம கூபங்களும் ஓட்ட மாதிரி தான், எப்படி போகிறதுன்னு தெரியல. அதெல்லாம் சன்னியாசிகளோ ஞானிகளாக இருந்தால் அவளுக்கு ஊர்ந்து சுவாசம் போகும், சாதாரண நாளுக்கு அப்படியே போகும், எப்படி வேணால் போகும். அதுக்குள்ள கண்ட்ரோல் இல்லையே, யோகா ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அதெல்லாம் வரும். கேட்டால் எப்படியாவது போயிடும், எப்படி போகிறது கிடையாது. அது நிற்கிறது தான் ஆச்சரியங்கிறது. வேதான் நீங்கள் ஒருத்தரை பார்த்து விட்டு நாளைக்கு இங்கே இருக்கா பார்த்தாக்கா இந்த நேர்த்தி பார்த்தே இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சார் சொல்லணுமா சண்டைக்கு ஒரு கொஞ்சம் சொன்னால். ஆனால் அதுதான் உண்மைங்கிறேன். ஏன் காரணம்னா எப்படி போகுது எப்படி சொல்கிறது, அத்தனை ஓட்டே இருக்கு. அதனால் காலக்ஷேபாக நகர்த்தவியா வேஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. ஏன் க்ஷீணம் ஆயுகு க்ஷணே க்ஷணே, ஒரு ஒரு செகண்ட்லேயும் குறைஞ்சே வருது. நம்ம என்ன காரணம் இன்னொன்று, யமஸ்ய கருணா நாஸ்தி. ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு டைம் ஆகிடுது நான் உங்களுக்கு கிளம்பணுமே அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நான் நாளைக்கு வரேன் அப்புறம் வரேன், முன்னாடி அந்த காம்பாட்டில் இருக்கேன் நான் இந்த காம்பாட்டில் டிக்கெட் கொடுத்தா எப்படி, இல்லை இந்த டிக்கெட் ரீஃபண்ட் கொடுக்கும், அதை தெரிஞ்சால் ஒன்றும் பண்ண மாட்டான், அர்ஜென்ட் பண்ணலாம் கொடுக்க மாட்டான். அதனால் யமஸ்ய கருணா நாஸ்தி. சரி இப்போ என்ன பண்ணணும், ரொம்ப பயப்படுத்துகிறாலே இருந்தால் கர்த்தவியம் ஹரிகீர்த்தனம். ஹரிகீர்த்தனம் பண்ணு, பக்தி பண்ணு, தியானத்தில் இரு. இப்போ பாரு, ஒரு தாரை ஈஸ்வர சங்கல்பத்தினால வரக்கூடிய ஒரு பக்தியோ இல்லை குருவோட கடாட்சத்தினால் வரக்கூடியதோ இதை விடாமல் பண்ணு. நான் ஆயுஷ் அவ்வளோதான் இருக்குங்க. பக்தர்கள் ஸ்லோகம் அடிக்கடி நான் சொல்லுவேன். ஒரு வாட்டி சூரியன் கிழக்கே உதிச்சு மேற்கே அடைஞ்சு விட்டா நம்ம கணக்கில் ஒரு நாள் போயிடுது, அது இங்கே திரும்பி வராதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சார் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது அதனால் போகிறதோ அப்படின்னு கேட்டால், இல்லை நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட நிறைய விஷயங்கள் ஒரு விதத்தில் பார்க்குறாள், அப்போது உங்களுக்கு புதிய வரவேண்டாமோன்னு தான். என்ன விஷயம் பார்க்குறேன்னா, குழந்த பிறந்ததுன்னு சொல்கிறான், அவன் பெரியவன் ஆகிட்டான்னுங்கிறான், வயசாச்சுங்கிறான், அவர் கூட்டாளுங்கிறான், இத்தனையெல்லாம் கேட்டோம். நான் ஏதோ சாஸ்வம்னு நினச்சிட்டு இருக்கேன், உனக்கு இதெல்லாம் உள்ளது தானே, இந்த ஐடியா வரவேண்டாமோன்னு தான். வரலையே சுவாமின்னா உங்கள் காரணம் சொன்னோம், வராததுக்கு என்ன காரணம் தான், கல் குடிச்சிருக்காங்க, கல் குடிச்சா வராது இல்லையோ அதனால தான். இல்லை கல் குடிச்சா தெளிஞ்சு விடுமே தான், தெளியாத கல் குடிச்சு விட்டான்னா அது என்னன்னா அஜானம். ஆதித்யஸ்ய கதாகதைஹி பிரதிதினம் சம்க்ஷீயதே ஜீவிதம் வியாபாரைஹி பகுகாரியபார குருபிஹி காலோ ஞாயதே. டைம் போகிறது தெரியுது இல்லையா. ஆனால் திருஷ்டுவா ஜென்ம ஜரா விபத்தி மரணம் திராசஸ்டன உற்பத்தியதே. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நடுக்கம் வர வேண்டாமோ, நமக்கு இதெல்லாம் வருது சொல்லி வரதில்லைன்னா என்ன காரணம். பீத்வா
மோகமயீம் பிரமாதமதிராம் உன்மத்த பூதம் ஜெகதி. இந்த உலகமே பைத்தியக்கார உலகம் சொன்னாங்க. உன்மத்த பூதம் எதனாலன்னா பீத்வா பிடிச்சிருக்கு. பிரமாதமதிராம் பிரமாத இத்தியுக்தே அஜ்ஞானஹா இத்தியர்த்தா. அஜ்ஞானமான ஒரு கள்ள குடிச்சுட்டு இந்த அஜ்ஞானம் தெளியற வரைக்கும் இவன் இப்படியே சம்பாதத்தில் ஒன்று இருக்கானே தவிர என்னவோ பார்க்குறான் தான் எல்லாம் தான் இருந்தாலும் அவனுக்கு அறிவு வருது இல்லை இப்படி லைஃப் பூரா போகிறது. இந்த காலம் போகிறது தெரியறதில்லை என்னவோ நமக்கு நினைவு ஊட்டுக்கள் நினை இருந்தாலும் அதெல்லாம் வேறு ஏதோ காரணத்தினால தட்டி விடுறோம். எக்ஸபல்ஷன் சொன்ன மாதிரி தான் ஆச்சரியத்திலேயே பெரிய ஆச்சரியம் வருதுன்னு கேட்டான். ஆச்சரியத்தில் என்ன பெருசு டெய்லி ஆடு போயிட்டு இருக்கான்னு பார்க்குறான். ஆனால் இவன் ஏதோ பண்பன் நினச்சிருந்துக்கானே இதோடைய என்ன அகன்யகனி பூதானி கச்சந்தி யமாலயம் அந்நே ஸ்தாவரம் இச்சந்தி ஆச்சரியம் கிமதப்பரம் தான் தர்மபுத்திரர். கூட இந்த பாடியெல்லாம் கொண்டு போகுது சேமகர் அடிக்கிறது சங்கபுத்திரர் எல்லாம் பழப்பவுண்டு சில கம்யூனிட்டியில் பண்ணுவார். பின்னாடி பேசிட்டு போகிறவாள்லாம் அந்த குணத்துக்கு நினச்சிருக்கான் இவனுக்கு தான் சொல்கிறான் பூதர்னா அந்த நீ வரைய உனக்கு இந்த கட்டிதான் சொல்கிறான். ஆனால் இவன் நினச்சிருக்கான் அவருக்கு ஏதோ பூஜை பண்ணுக்காரம் பண்ணுற மாதிரி சொல்கிறான் போல் இருக்கு நினச்சிருக்கான். அது அர்த்தம் புரிஞ்சே தெரியும் நமக்கு இதுதான் சொல்கிறான்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் பாடணும் தமிழ் அழகாக இருக்கணும்தான். ஆமாம் அது பார்த்தா ரொம்ப பாசிட்டிவ்னா இருக்கும். அது அவனுக்கு இல்லை அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே 73 எங்கள் ஃபாதர் பாசிட்டிவ். அப்போ இந்த கர்மா எல்லாம் பண்ண போனவங்க அந்த காட்டில் சில மந்திரங்கள்லாம் சொல்லுவாள். அந்த பிரேதமானவரை பார்த்து காது கேட்காது கண்ணு தெரியாது வாய் பேசாது இதெல்லாம் பதிலாகா அந்தஹா மூகஹா அதெல்லாம் மந்திரம் வரும் அதெல்லாம் சொன்னோன்னே எனக்கு ஏதோ கொஞ்சம் அறுவரை சமஸ்கிருதம் தெரியறதுலாம் நான் என்ன நினச்சிருந்தேன். நீ இப்படிலாம் மந்திரம் சொன்னோடனே அவர் தான் காது கேட்காதுங்கிறான் கண்டு தெரியாது அவரே மந்திரம் சொல்லி என்ன பிரச்சனம் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த கர்மாட்டா முடிஞ்சு ஆற்றுக்கு வந்தோடனே சாஸ்திரியில் வந்தார் கேட்டேன். சாஸ்திரியில் ஒரு சந்தேகம் இருக்குது நான் கேட்கலாமான் என் காலம் இருந்தான். இல்லை நீங்கள் மந்திரமெல்லாம் சொல்லி பார்த்தா இந்த போனவரை பார்த்து உங்களுக்கு கடை தெரியலை காது கேட்காது வாய் பேசாது இதெல்லாம் சொல்லி உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இதெல்லாம் சொல்லி சொன்ன மாதிரி இருந்தது. நான் சொன்னேன் சரியாக புரிஞ்சுக்கிட்டேனோ கேட்டேன். அப்படி தான் சொன்னோம் கரெக்டு தான். நான் இப்போ தான் இந்த சந்தேகம் வலித்து போச்சு. அவருக்கு சொல்லி என்ன முடியும் காது தான் கேட்காது அவருக்கு கண்டு தான் தெரியாது எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு கேட்டேன். அது கேட்குறியா அது அதுக்கு இல்லையா உன் பிள்ளைவனுக்கு சொல்லுவேன் அது உனக்கு உன் பிள்ளை இது சொல்லுவேன் அது இப்போ உனக்கு சொல்லி வச்சுருக்கு இப்படி தான் உனக்கு வரும் அதனால் இன்னும் இருந்தாலும் மரியாதை இல்லையான்னு சொல்லி தான் அந்த வாணி வச்சுருக்கேன் தான். இது சொல்லட்டும் அவனுக்கு தெரியாதோ இல்லையா நீ உங்கள் அப்பா சொன்ன மாதிரி பிள்ளை உனக்கு சொல்லணும் இல்லையா அப்போ ஓ இது எனக்குன்னு சொல்லுவேன் அவன் அப்போ எனக்கு காது கேட்காது கண்ணு தெரியாது வாய் பேசாது அப்போ இப்போ எல்லாம் நான் பார்த்து பார்த்துட்டு வரணும் அது புத்தி வரணும் அதுக்கு தான் நான் எங்கே வச்சுருக்கேன். சாதாரண உடனடியாக கேட்க மாட்டேன் அந்த சொன்னால் தான் கேட்பேன் அதுதான் வச்சுருக்கேன். எந்த விஷயம் கான்செப்ட் சொல்லும்போது சில வேலை ஜாஸ்தியாக இல்லை அதனால் அதை தெரிய மாட்டேங்கிறாங்கிற மாதிரி முதல் ஸ்லோகம். ரெண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா யாருக்கு இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பாரமாக தெரியும் யாருக்கு சௌக்கியமாக தெரியும் ரெண்டாக பிரிக்கிற அதான் சொன்னா வாழ்க்கை பாரமோ வாழ்க்கையில் வந்து பேசுறது வாழ்க்கையோட பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு இது வரும். அதனால தான் லாவிலேயே எங்கே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி நெகட்டிவாக தான் என்ஃபோர்ஸ் பண்ணுவோம். அவாய்டிங்காக இருக்கிறது சொல்ல மாட்டான் வைரேஷன் தான் ஜாஸ்தி சொல்லுவோம். நான் அப்போ தான் பண்ணது வரும் நெகட்டிவ் தான் நமக்கு எப்போவுமே அது மாதிரி இது என்ன சொல்கிறாருன்னா இந்த உசுர் எடுத்தது உலகத்தில் வந்து ஒரு பிறப்பு வந்ததில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அந்த நல்லதை பார்க்காம கெட்டதை பார்த்துருக்கான் அதனால் அப்படி பண்ணாமல் இருக்கணும். அப்போ யாருக்கு இந்த வாழ்க்கை வந்து விஷமாக இருக்கும் யாருக்கு சௌக்கியமாக இருக்கும் அது ரெண்டும் பிரித்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம். இது சொல்கிறார் விஷயாசி விஷாசங்க பரிஜர்ஜர சேதசாம் அப்ரௌடாத்ம விவேகானாம் ஆயுகும் ஆயாச காரணம். ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறார்.
இருக்கிறவாடு ரெண்டு, ஒன்று வந்து லைஃபை சார்த்தமாக யூஸ் பண்ணி பிரயோஜனமாக நினைக்கிறவா, இன்னொருத்தர் நிரர்த்தகமாக பண்ணி புரிஞ்சவா பண்ணுவா, ரெண்டு. இந்த முதல் ஆளை எடுத்துக்கிறேன் நெகட்டிவ் ஆள். அப்போ என் அவனுக்கு எப்படி இருக்கு, விஷய ஆசி விஷ சங்கம். ஆசி விஷம்னா பாம்பு, ஆசி விஷத்தோடு விஷம், ஆசி விஷம்னா பாம்போடு விஷம். எது விஷயமே பாய்ஷன், உலகத்திலுடைய விஷயங்கள் இந்திரியங்களால் போக்கியமான வஸ்துக்கள் அத்தனைக்கும் விஷயம்னு பேர். அத்தனை விஷயங்களுமே பஞ்சேந்திரியங்களால் அனுபவபோக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே இது விஷயாசங்கம். ஆசி விஷ விஷயாசங்கம்னா பாம்போடு விஷயம் அந்த விஷத்தில் எப்படி கம்பைண்ட் ஆகிருக்கோ அது மாதிரி இருக்குது. அவெல்லாம் எப்படி இருக்கா, அப்ரௌட் ஆத்ம விவேகானாம். ப்ரௌடாத்ம விவேகம் இல்லை, ஆத்ம விவேகம், ப்ரௌடாத்ம விவேகம், அப்ரௌட் ஆத்ம விவேகம். அதாவது ஆத்ம விவேகமே இல்லாமல் விவேசனம் புத்தி உடம்பு வரே இல்லை ஆத்மா வரேன்னு விவேசனம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆயுகு ஆயாச காரணம். ஆயாசம்னா சமம், இந்த ஆயுசு சில வருஷம் இருக்கா, 70 வயசு, 80 வயசு, சிலபோது 100 வயசு கூட இருக்கான். இதெல்லாம் இவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது காரணம் என்னன்னா, இப்போ விஷய சம்பந்தம் வச்சுட்டு உட்காந்துருக்கான். அந்த விஷய சம்பந்தம் தான் விஷம், விஷயமே தான் விஷம். என்ன மாதிரி விஷம், பாம்போடு விஷம் மாதிரி. அப்போ விஷய ஆசி விஷாசங்க அந்த சங்கத்தோடு இருக்கிறவர்களும் ஜர்ஜர சேதசாம், மனசெல்லாம் வந்து ஓல்டாகி திங்க் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இல்லாமல் ஒரு பர்பஸ் இல்லாமல் அந்த மனசோட அப்ரௌட ஆத்ம விவேகானாம். ப்ரௌட ஆத்ம விவேகம், ப்ரௌட ஆத்ம விவேகம், அப்ரௌட ஆத்ம விவேகம். அவளுக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், ஆயுகு இந்த லைஃப் இருக்கு, இது ஆயாச காரணம். ஆயாசத்துக்கு உண்டான காரணம் தான், சமத்துக்கு உண்டான காரணம். அப்போ அவளை பற்றி தான் வேஸ்ட்டுன்னு பேசுகிறான். அடுத்த ஸ்லோகத்தில் பேசும்போது இதெல்லாம் சுகமாரி கொடுக்கறது, ஆப்போசிட் ஆளு கொடுக்கறதுன்னு சொல்லப்படுற. ஏது விஜ்ஞாத விஜ்ஞேயாக விஸ்ராந்தாக விததே பதே பாவா அபாவ சமாஸ்வாச ஆயுகு தேசாம் சுகாயதே. ஆயு ஒருத்தருக்கு துக்காயதே, ஒருத்தருக்கு சுகாயதே. யார் துக்காயதே, யாருக்கு இந்த உலகத்தோட சம்பந்தம் தெரியுது அதுதான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தேகத்தை தாண்டி ஆத்மா கிடையாது, அனாத்ம வஸ்துலாம் சரி, ஆத்ம வஸ்துங்கிறத பற்றி சிந்தனையும் இல்லை. அப்படி இருக்கெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டால் ஆயாசத்துக்கு காரணமாக இருக்கு. இன்னும் சில பேர் இருக்காங்களே, ஏ தூ அந்த தூ போட்டதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணுறாங்க, அந்த ஆளுகள் இல்லை இது வேற ஆளுகள். அவள்லாம் என்ன பண்ணியிருக்கா, விஜ்ஞாத விஜ்ஞேயா, விஜ்ஞாத விஜ்ஞேயா, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டு விஜ்ஞாதம் தெரிஞ்சுட்டு விஜ்ஞேயாக அதை தெரிஞ்சுட்டு. என்ன வேதாந்தத்தில் பேசும்போது ஒரு லைன் சொல்லுவேன், ஏக விஜ்ஞானேன சர்வம் விஜ்ஞானம் பகுதி. எந்த ஒரு நாலேஜ் இருந்துட்டா பாக்கி எல்லா நாலேஜும் தெரிந்ததாக ஆகுமோ அந்த நாலேஜ் தான் பெருசு. முண்டகவனத்தில் சொல்லும்போது சொல்கிறார் பற்றியெல்லாம், ரெண்டு விதமான வித்தி இருக்கான், ரெண்டு வித்தியும் வேணும் தான். ஆனால் எந்த வித்தி எதுக்கு, உலகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியை வேணும். ஆனால் அதோடு இருந்தால் என்ன ஆகும், உலக விவகாரத்தோடு சம்மந்தப்பட்டு மறுபடியும் புனரபிமன்னம் புனரபிஜன்னம் நிரந்தரம் தவிர இவருக்கு மோட்சத்துக்கு உண்டான பிராப்தி வராது. அப்போ ஹையர் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அதனால தான் சொல்கிறார், துவே வித்தியே வேதி திரவியே பராஜ அபராஜா. பராவித்யா அபராவித்யான்னு சொல்ல, பராவித்யா பெருசு, அபராவித்யா கீழே. அந்த அபராவித்யா இருந்தால் எல்லாத்தையும் சேர்த்துட்டார், உபநிஷத்து அது இது சாஸ்திரங்கிறது எல்லாமே சேர்த்துட்டார். என்ன இதெல்லாம் வந்து ஆத்ம ஞானத்துக்கு வழியே தவிர அது டெர்மினஸ் கிடையாது. எல்லா சாஸ்திரங்களும் காட்டி கொடுக்கும், பிரமாணங்களெல்லாம் காட்டி கொடுக்கும், பிரமாணங்கள்லேயே உட்கார முடியாது. அது ஒரு வழி, அந்த வழியை வச்சுட்டு நாம் எந்த இடத்துக்கு போனோமோ அங்கே போனால் பராவித்யம் இந்த மாதிரி அர்த்தம். இல்லாட்டா அபராவித்யம் தான் இருந்துங்கிறான், அதான் ரெண்டு சொன்னாரு. துவே வித்தியை ரெண்டு வேணுங்கிறான், உலகத்தை படிக்கிறதுக்கு என்ன வேணும், இந்த வித்தியை வேணும், இல்லாட்டா உண்மையாக பிரயோஜனம் இல்லை. அதுக்கு என்ன வேணும், இது போராது, இதோட ஹையர் லெவலுக்கு போகணும், இந்த வித்தியை வேண்டியது இல்லையே. அப்படி சொன்ன மாதிரி இங்கே ஏதோ விஜ்ஞாத விஜ்ஞேயா, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டுருக்கா வேண்டாம். எந்த விஜ்ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டா பாக்கி எல்லாம் தெரியுற மாதிரி ஆகுமோ, சாந்தகிரி சொன்ன மாதிரி தான். எது காரணமோ அதை தெரிஞ்சுட்டா காரியம் புரிஞ்சுடும். உலகத்தில் பாருங்கள், ஒரு காரியத்தை பற்றி தெரிகிறதுக்கு என்ன பண்ணணும், காரணம் தெரியும். இன்னொன்று பார்த்தோம்னா, காரணம்தான் உலகத்தை ஸ்திரமான வஸ்து, காரியம் ஸ்திரமில்லை, வரும் போகும். அதனால் காரியங்கிறது உண்டானது,
உண்டாதது எப்பவுமே போயிடும். ஜாதஸ்தி துருவம் வச்சு எது வந்ததோ அது பர்மனன்ஸ் கிடையாது. எது வர வைக்கிறதோ அதுதான் பர்மனன்ஸ். அப்போ அதை தெரிஞ்சுக்கணுங்கிற எப்படி மண்ணை தெரிஞ்சுக்கிட்டா மண்ணிலேருந்து வந்த ஐட்டம் பூரா தெரிஞ்சுக்கணும், தங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா தங்கத்திலிருந்து வந்த ஐட்டம் பூரா தெரிஞ்சுக்கணும். ஆஜாரம் படம் விகாரோ நாமதேயம் தீகேத்தியவோ சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆஜாரம் படம் வாக்குநாடு சொல்றதுனாலையும் விகாரா மாத்தத்தினாலையும் நாமதேயம் பேச்சினாலையும் ஒன்றினால் இருக்கக்கூடிய மூல பதார்த்தத்திலிருந்து வரதெல்லாம் உண்மை இல்லை, மூல பதார்த்தம்னா உண்மைன்னு தெரியக்கூடிய ஞானம் இருக்க அதுதான் விஞ்ஞானமான ஞானம். அது யாருக்கு இருக்கோ? அப்போ ஏ தூ விஜாத விஜேயா, எதை தெரிஞ்சிடணுமோ அது தெரிஞ்சிடவா? எப்படி இருக்கா? விஸ்ராந்தாக சாந்தி விசிராந்தி பீச பயனோடு இருந்ததுக்கா ஒன்றும் அரட்டுதல் அவளை எது நடந்தாலும் அவளை ஒன்றும் பண்ணாதீங்க எல்லாம் தெரியும். இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, எது விஷயமோ அது தெரிஞ்சு போச்சு. நிலையான ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுனால விஸ்ராந்தாக விதே பதே பாவா பாவ சமாஸ்வாச பாவா பாவம் இருக்கு இல்லை, பாவம் தான் இருக்கிற வஸ்து, அபாவம் தான் இல்லாத வஸ்து. எது இருக்கிற வஸ்து? ஆத்ம வஸ்து. எது இல்லாத வஸ்து? அனாத்ம வஸ்து. அப்போ பாவ அபாவ சமாஸ்வாச அவளுக்கு தெரியறது எது வித்தியாசமாக இருக்கு, விவேகியா இருக்கா விவேகம்னு தெரியுது அவளுக்கெல்லாம் சுகாயதே. அப்போ லைஃப் வந்து ரெண்டாக பிரிச்சார், அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். அப்போ முன்னால் அது விகிரகணம் ஏன் பண்ணுறான்னு கேட்டால் யார் ராங் மெத்தடில் போகிறாளோ அவள்லாம் பிரயோஜனம் இல்லை, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் தான் லைஃப் வேஸ்ட் ஆகிடும். இப்படி இருக்காள் இவாளெல்லாம் ஃபாலோ பண்ணோம் தான் லைஃப் வந்து சார்த்தகமாகும் அப்படின்றதுக்கு ரெண்டையும் சொல்கிறேன். அப்போது வேஸ்ட்டும் சொல்லப்படாது. ஞானிகள்லாம் அந்த அட்ராக்ஷனுக்கு மேலே இருக்கா, அவள் இதை பார்த்து ஏதோ ஒரு மாயன் கட்டின்னு போயிடுவாள் தவிர இதில் நிற்க மாட்டாள். அஜ்ஞானிகள் அதுவே நின்று மாட்டாள். அஜ்ஞானிக்கு லைஃப் வேஸ்ட் ஆகிட்டது, ஞானிக்கு வேஸ்ட் இல்லை. மறுபடியும் சொல்கிறார், மூணு எக்ஸாம்பிள் காட்டுறார். இம்பர்சன் இம் பர்மனன்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் பர்மனன்ஸ் இல்லைங்கிறது மூணே மூணு உதாரணம் காட்டுறார். ஒன்று, எப்படி சரத்காலத்தில் மேகங்கள்லாம் ஒரு இடத்துல நிற்காமல் அடிச்சுட்டு போயிடுமோ அது மாதிரி, மேகம் பார்த்தா தெரியும் ஆனால் அங்கே பர்மனண்டாக நிற்காத வழியும். மழைக்காலத்தில் அப்படி இல்லை, எங்கேயும் நிற்கும், அதுதான் சரத்காலம்னு ஓடி போயிடும். அதே மாதிரி எரிஞ்சு முடியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கில் எத்தனை நேரம் அதில் பிரகாசம் இருக்குமோ அது மாதிரி. மூணாவது, ஆற்றுலேயோ அல்லது சமுத்திரத்திலேயோ வரக்கூடிய அலைகள் எவ்வளவு தூரத்துக்கு சத்தியமோ நித்தியமோ அது மாதிரி மூணு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மூணு எக்ஸாம்பிள்லேருந்தும் ஆகாசத்தில் ஒட்டாததுங்கிறதுனாலையும் லைஃபு ஜோதிக்கு சமானங்கிறதுனாலையும் சமுத்திரத்திலேருந்து வந்து சமுத்திரத்திலேருந்து அடையிறதுங்கிறதுனாலையும் பிரம்மசூரத்தை காட்டுறதுங்கிறது ஒரு கம்யமான விஷயம், அதுக்காக ஒரு ஜோதனமான விஷயம். நேரம் சொல்லலை, நீ சொல்லும்போது சொல்கிறாரு. இல்லை ஆறாவது ஸ்லோகத்தில் இந்த மூணு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கேன். அவ்வளவு ஒட்டி இருக்கக்கூடியது இந்த கேப்பே இல்லாமல்
தண்ணியிலையாவது பிரேக்கேஜ் உண்டு, தைலத்தில் கிடையாது. அது மாதிரி அதுதான் ஸ்னேகங்கிறது. அப்போ அஸ்னேகம் எண்ணெய் இல்லாத தீபகா, எப்படி லைட்டு எண்ணெய் இல்லையா தான் விளக்கு எப்படி இருக்காதோ அது மாதிரி. தரங்ககா இவ அலோலம், தரங்கம் வேவ்ஸ் அது எப்படி இருக்கு, ஒரு ஸ்திரதை இல்லை, அது வந்து போயிட்டு இருக்கு. அது மாதிரி கதம் ஏவ உபலட்சியது, லைஃப் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மூணு எக்ஸாம்பிள்னால ஒரு விதத்தில் பிரம்மத்தையும் சூச்சிப்பிச்சு, ஆனால் ஆத்மா தான் பிரம்மத்தை தவிர இந்த லைஃபுக்கு சொல்லலை. லைஃப் அவ்வளோதான் இருக்கு, இதனால அன்ஸ்டடியாக இருக்கு, அதனால ரொம்ப நம்ப முடியாது. அப்போ என்ன அர்த்தம் அன்ஸ்டடினா, இருக்கிற நாளைக்குள்ள என்ன உண்டோ அதை அட்டைன் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். விட்டுறக்கூடாது, இது அன்ஸ்டடியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு விட்டா போச்சு. அதனால தான் சொல்லுவாள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். எத்தனை நாளைக்கு விசிலோடு இருக்கானோ அதுக்குள்ளே என்னத்தனி அக்குவல் பண்ணவோ அதை பண்ணிக்கணும். டைம் போனாக்க திரும்பி வர்றதில்லை, அதனால அஸ்திரத்துக்கு அர்த்தம். இல்லாட்டி இப்படி அர்த்தம் வந்துடும், அது அஸ்திரம் தானே, என்ன பிரயோஜனம் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு வந்துடும். அப்படி கிடையாது, அஸ்திரம் இஸ் அ வார்னிங். இருக்கிற நாளைக்குள்ள நம்ம என்ன மேக்சிமம் உண்டோ ஒரு உபாயத்தை எடுத்துட்டு நமக்கு மேல் நிதிக்கு உண்டானதோ பண்ணிக்கணும்னு ஒரு யோகம் இல்லை. மூணு எக்ஸாம்பிள் காட்டி அஸ்திரத்துவத்தை சொல்கிறேன், இம்பர்மனன்ஸ் ஆஃப் லைஃப். அதே மாதிரி அடுத்தது என்னதான் இந்த வாழ்க்கையோட அர்த்தம் அப்படின்னு கேட்குறேன். யார் வந்து சங்கடமே இல்லாமல் இருக்க முடியும்? இந்த வாழ்க்கை எப்பவுமே சங்கடம் உள்ளதுன்னா வேதாந்தம் சொல்கிறது. ஜென்ம துக்கம் ஜரா துக்கம், சௌக்கியம் இல்லைன்னா என் வேதாந்தத்தை சொல்கிறதுக்கு அர்த்தம். நம்ம சொல்கிற சௌக்கியம்னா சௌக்கியமே கிடையாது. இது ஒரே இடத்துல ஏதோ வேணால் ஒரு ஒரு டெம்பரரி ஃபீட்டிங் ஹாப்பினஸ் இருக்கலாம், பிளிஸ்ஸுங்கிறது கிடையாதுங்கிறது தான் வேதாந்தம். ஒரே இடம் இந்த மோட்சஸ்தானம் தான். அப்போ என்ன தான் இதுக்கு மீனிங்கு, கஷ்டமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறதுக்கு ஸ்லோகத்தில் 10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், பிராப்பியம் சம்பிராப்பியதே ஏன பூயா ஏன சோச்சியதே, பூயா ஏன சோச்சியதே. மறுபடியும் சங்கடப்படுறதில்லைன்னா ஏன் மறுபடியும் பிறந்ததே சங்கடம் தானே, அதனால இன்னொரு ஆடி பிறந்தால் மறுபடியும் அர்த்தம். பூயாங்கிறது அர்த்தம் தான், லைஃபே சஃபரிங்கிறது தான் வேதாந்தம், சந்தோஷமே கிடையாதுங்கிறது தான். இப்படி இருக்கக்கூடியது மறுபடியும் போய் சந்தோஷம் இல்லாத ஒரு லைஃப் வேணுமா? அதனால் பூயா யஹா என்ன சோச்சியதே, யார் சங்கடம் இல்லாமல் இருக்கணும். அவர் என்ன பண்ணியிருந்தான், பிராப்தியம் சம்பிராப்தியதே தேனா, பிராப்தியம் எந்த இடத்துல போய் நிற்கணுமோ அந்த இடம் அதை சம்பிராப்தியதே அடையலாம். ஜீவனுக்கு குறிக்கோள் சர்வசாஸ்திரங்களும் சொல்வது மோட்சம் தான், வேறு வேணால் மாறலாம். ஒரு இடத்துல அபவர்க்கம் சொல்லுவான், ஒரு இடத்துல மோட்சம் சொல்லுவான், ஒரு இடத்துல விஷ்ணு பதம் சொல்லுவான், ஒரு இடத்துல வைகுண்டம் சொல்லுவான், ஒரு இடத்துல கைலாசம் சொல்லுவான், எப்படி வேணால் சொல்லுவோம். பேர் நம்ம மாறுமே தவிர திரும்பி வராத இடம் எதுவோ அதுதான் ஃபைனல் பாயிண்ட்ன்றது எல்லா சாஸ்திரமும் கிளியராக சொல்லுவோம். அது ஏகமான ஒரு ஒப்பீனியன். எத்கத்வார் நிவர்த்தந்தே தத்தாம பரமம்மா அப்படிங்கிறது வைகுண்டஸ்தானம் வைஷ்ணவாளுக்கெல்லாம். அத்வைதிகளுக்குலாம் அப்படி கிடையாது, இவாளுக்கெல்லாம் வந்து சாரூக்கியமோ சாரூக்கியமோ சாமீபியமோ போராது, சாயுஜ்யமே உண்டு. நான் டிஃபரன்ஸ் ஃப்ரம் தி பிரம்மன் இஸ் செல்ஃப் வந்து இவங்களோட தேரி. எந்த தேரியானாலும் எந்த ஜீவனுக்கும் பரந்தாசிங்கிறது தான் மறுபடி பரப்பு வரக்கூடாதுங்கிறத இதுதான் பிராப்தியமான ஸ்தானம். அதை பிராப்தியம் தனம், பிராப்தியம் பிராப்தம் யோக்கியம் எங்கே போனோமோ அந்த இடத்த சம்பிராப்தியதே ஏனா, யாரால் அடையப்படுறதோ எங்கே போகணுங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சிருந்து அதுக்குண்டான உபாயங்களை வச்சு அவன் யார் போய் எங்கே சேரானோ அவனுக்கு பூயா மறுபடியும் யஹா ஏன சோச்சியதே, அவனுக்கு சோஜனங்கிறது கிடையாது, கஷ்டங்கிறது கிடையாது. பரையா நிர்வதேகே ஸ்தானம் எது தத் ஜீவித முச்சியதே, ஜீவிதத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறார், பரையா நிர்வதேகே ஸ்தானம், இன்னொரு கஷ்டமே இல்லாத ஒரு நிலைக்கு எது கொண்ட விடுமோ அதுக்கு எந்த என்னெல்லாம் மெத்தட் பண்ணணுமோ அப்படி பண்ணுறது தான் ஜீவிதமே தவிர ஏதோ பிறந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படி போனோம் அப்படிங்கிறது ஜீவிதம் இல்லைங்கிறது டெஃபினேஷன். இப்போ வாட் இஸ் லைஃப்ங்கிறத டிஃபைன் பண்ணுறேன், அதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப்ங்கிறத டிஃபைன் பண்ணுறேன். இன்னொரு இடத்துக்கு போய் திரும்பி வராமல் சௌக்கியமான ஸ்தானம் சுகமான ஸ்தானம் அப்படி இருக்கிறது எது உண்டோ அது பிரவர்த்திக்கிறது தான் லைஃபோட பர்பஸ்ஸு. என்ன கேட்டால் சாரோங்கிறது இல்லை, என்ன சோச்சியதே, இல்லைன்னா திருப்பியும் வந்து இப்படி இருந்திருக்கா எல்லாம் பிரயோஜனம் பண்ணி பிராப்தி ஸ்தானத்துக்கு போகாதவன், அதனால இந்த லைஃபை வந்து வெர்த்தமாக அடிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி 10வது ஸ்லோகத்தை அர்த்தம் சொல்கிறேன்.
பதினொன்னுல மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் இதுக்கு எல்லாம் கூட லைஃப் இருக்குதான். ஆனால் அது என்ன இல்லை, மனசுங்கிறது இல்லை. மனுஷனுக்கு அந்த மனசுன்னு ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு லைஃப் இருக்கு, அது ஏன் அப்படியே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு மனசு இல்லை. இவனுக்கு என்ன ஆரோக்கியம்னு சொல்கிற மாதிரி ஒரு மனசு வச்சுருக்கான். இந்த மனசை வச்சு யோசிச்சு பார்த்து இந்த லைஃப்பில் என்ன பண்ணணும், இந்திரியங்களை என்ன கொண்டு போகிறது, இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி எப்படி வச்சுக்கணும், மனசால் எப்படி நாம் வந்து முன்னேற்றம் அடையலாங்கிறதுலாம் அனலைஸ் பண்ணி வேண்டியது இருந்து அதீந்திரத்தை அடையணும் அப்படிங்கிறதான் இவரோட வேலையை திருட்டு அது மாதிரி இருந்துருவான். ஒரு பறவை மாதிரியோ ஒரு மரம் மாதிரியோ செடி கொடி மாதிரி இருந்துருவான். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற தரவாக அபிஹி ஜீவந்தி ஜீவந்தி மிருகபக்ஷினா. மரம் கொடி செடியெல்லாம் உசுரோடு இருக்குது, மிருகம் பட்சி அதெல்லாம் உசுரோடு இருக்குது. சஹா ஜீவதி மனஹா எஸ்ய, அவன்தான் உண்மையாக ஜீவனோடு இருக்கான். யாரோட மனசு அவங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கோ ஒரு ஸ்டேஜில் மனநேன ந ஜீவதி, அதையும் தாண்டி மனசையும் தாண்டி அதுக்கு மேலே உள்ள ஒரு ஸ்டேஜில் யார் இருக்கானோ அதான மோட்சஸ்தானம், அதுதானே அந்த கரண நாசம் சொல்கிறான். மனசு தானே எல்லா ஆக்டிவிட்டியும் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய சமாதி நிர்வகிப்பான சமாதியில் மனசு ஒர்க் பண்ணலை. இவனுக்கு அப்படி இல்லை, மனசு இருக்கும்போது கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் அது அங்கங்கே ஓடிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான். மனசையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு துல்லியமான நிலையில் யார் இருக்காளோ அவன் தான் உண்மையாக ஜீவனில் இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டேஜுக்கு ஞானியாக இருந்து ஒரு சமாதி அளவில் போகிற அளவுக்கு உண்டான வழி பண்ணுறது தான் லைஃபோட பர்பஸ்ஸு அப்படிங்கிற. இல்லாட்டா அவங்களாம் திருப்பி திருப்பி வந்து போயிட்டே இருக்காங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி 12வது ஸ்லோகம். ஜாதஸ்ய ஏவ ஜெகதி ஜந்தவா சாது ஜீவிதா ஏ புனக அநேக ஜாயந்தே சேஷாக ஜரட கர்தபா. ஜரட கர்தபம், கர்தபம்னா கழுதம், ஜரட கர்தபம்னா கழுட்டு கழுதம். கழுதியாக இருக்கிறதே மோசம், அதே கழுட்டு கழுதியானா அதுக்கு என்ன ஞானம் இருக்கும்போது அந்த சேதி வரலாம் இருக்கா. யார் ஏ புனகா ந இக ஜாயந்தே சேஷா, யார் இன்னும் இங்கே ஜெனிக்கப்படாதுன்னு நினைக்கிறாளோ அவளும் சாது ஜீவிதா. அதே நல்லா பிடிக்கிறது. ஜாதஸ்ய ஏவ ஜெகதி ஜந்தவா, எல்லாம் பிறக்கும்போது ஜந்துக்கள் மாதிரி தான், ஜீவனர்கள்லாம் ஜந்துக்கள். ஆனால் சாது ஜீவிதாக யார், சாது சுஷ்டு கரெக்டாக இருக்க வேண்டிய மாதிரி இருந்து அதனோட பலத்தை யார் அடையலாம், சாது ஜீவிதாக ஏ அந்த மாதிரி ஆளுகள். புனகா ந இக ஜாயந்தே, இன்னும் உலகத்தில் மறுபடியும் பிறக்கறதில்லை, எந்த ஒரு ஜீவனையும் பிறக்கறதில்லை. சேஷாக பாக்கி இருக்காள், பிறக்கிறாள் அவள்லாம் யார், ஜெரட கர்த்தபா. இதெல்லாம் கனெக்டட் ஸ்லோகம் தான். எப்படி இருக்கணும், இப்படி அதே ஒரு பிளிஸான ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு என்ன உபாயம், அப்படி இல்லாதவா எப்படி, அப்போ லைஃபோட பர்பஸ் என்ன, அது ரெண்டு குரூப் இருக்குது, எந்த குரூப்பை நாம் எடுத்துக்கணுன்னு பண்ணி இது சரியில்லை அது சரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த ஸ்லோகத்தில் யார் யாருக்கு பாரம்னு அன்றைக்கி சார் சொன்னது தான் நல்ல ஸ்லோகம், அது மறுபடியும் சொல்கிறேன். பாரஹா அபிவிகே அவிவேகினா சாஸ்திரம், பாரஹா ஞானம் ச ராகினா, அசாந்தஸ்ய மனோபாரஹா, பாரஹா அனாத்மவித்யே அனாத்மவிதா வகுகு. பாரம்னா வெயிட், தேவையில்லாத வெயிட் தூக்குறது, அதனால் ஒரு பர்பஸும் இல்லை. பாரம் தூக்கினா அது ஏதாவது நமக்கு லாபம் இருக்கணும், சும்மா பாரத்தை தூக்குறது ஆயாசம்தான், அது யாருக்கெல்லாங்கிற. பாரஹா அவிவேகினா சாஸ்திரம், சாஸ்திரம் இருக்க விவேகம் இல்லாதவனுக்கு பாரம். கண்ணாடி இருக்கு, கண்ணாடி பார்த்தா நம்ம முகம் தெரியும், கண்ணு தெரியாதவனுக்கு இந்த கண்ணாடி என்ன பிரயோஜனம் அப்படி ஸ்லோகம் சுபாஷித்து. எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதிக்கம். இது போல யோஜனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிம் கரிஷ்யதி, தர்ப்பணம்னா முகம் பார்க்கறது கண்ணாடி. யோஜனாபியாம் விஹீனஸ்ய கண்ணு தெரியாது, முன்னால் கண்ணாடி காட்டி பார்க்கும்போதுதான் என்ன வகை போகிறாமோ. யோஜனாபியாம் விஹீனஸ்ய தர்ப்பண கிம் கரிஷ்யதின்னு கேட்டான். என்ன உதாரணம் காட்டுறான், எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா, தனக்காகவே யோசிச்சு பார்த்து விஷயம் தெரிஞ்சவாட்டு போய் உட்கார்ந்து குருட்டு உபதேசம் வாங்கிட்டு அதை பற்றி அனுசந்தானம் பண்ணாது இருக்கிறவனுக்கு சாஸ்திரம் தஸ்ய கரோதிக்கம்,
ஏதோ கையில புஸ்தகத்தை வச்சுட்டு வேதாந்தம் தள்ளி வச்சுட்டா வேதாந்தம் வந்துடுமா? அதை கேட்டு அதை அனுசந்தானம் பண்ணி அதை விசாரம் பண்ணா தானே வரும், புஸ்தகத்தினால வந்துடுமோ? அதனால அதுக்குண்டான எத்தனை பண்ணா தான் இந்த புஸ்தகம் பதத்தை கொடுக்கும். இது போல கண்ணிருக்கிறோம் கண்ணாடி பண்ணாதான் தெரியும், அதுதான் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி தான் இங்கே பர்டு நாயுடு தான், இந்த சாஸ்திரத்தை நிறைய விஷயத்துல தான் என்ன ஆகும் பாரம், இந்த விஷயத்தை கிரிக்காத வரைக்கும் புஸ்தகம் கழுத சுமக்கிற மாதிரி தான். பால்கி பாலா ஒரு பேச்சு ஒரு இடத்துல பேசும்போது சொன்னார், சம்ஸ்கிருதங்கிறது இந்தியாவோட கல்ச்சர், சுப்ரீம் கோர்ட்லேயே டிசிஷன் இருக்கு. த இந்தியன் கல்ச்சர் இஸ் நாட் வாட் வி சி டுடே, சம்திங் லைக் திஸ் லாங்குவேஜ். வாட் வி ஆர் காட் டுடே இஸ் எ காம்போசிட் கல்ச்சர், இஸ் நாட் த இந்தியன் கல்ச்சர் ஆர் த பாரதிய கல்ச்சர். இந்தியன் கல்ச்சர் மீன்ஸ் சான்ஸ்கிரிட் கல்ச்சர்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னான், அதுதான் கல்ச்சர். சம்ஸ்கரோதி தஸ்மா சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொன்னான். இதை வச்சு பாதிக்கவார் அவர் மீட்டிங்கில் சொன்னால், நம்ம இந்தியன் சான்ஸ்கிரிட் கல்ச்சர், சான்ஸ்கிரிட் தான் இப்போ தமிழ் கல்ச்சர் குறை சொல்லலை, அதில் உள்ளது இதில் இருக்குது, இதில் உள்ள அதில் இருக்குது, லாங்குவேஜ் வித்தியாசம், இடம் வித்தியாசம், டைம் வித்தியாசம், ஆள் வித்தியாசம், கருத்து மாறாது, அதை தான் பாயிண்ட் தவிர அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கக்கூடாது, அதுதானே தப்பு பண்ணுறோம். எந்த புஸ்தகத்தை எந்த ஸ்கிரிப்டில் இருக்கோ அந்த லாங்குவேஜை சேர்த்து விடுவோம் நம்ம. மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷில் இருந்தால் அது இங்கிலீஷ் செஞ்சாத்தணுமா மேத்தமேட்டிக்ஸ் செஞ்சாத்தணுமா? இப்போ மெடிக்கல் சயின்ஸ் இங்கிலீஷில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கான் புக்கு, இஸ் இட் பார்ட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் மெடிக்கல் சயின்ஸ்? மேட்டர் இல்லை பார்க்கணும். சம்ஸ்கிருதத்தில் ஏதாவது இருந்தால் சம்ஸ்கிருதம் தள்ளிவிடுறான், சம்ஸ்கிருதம் இல்லாது அது உள்ள மேட்டர் பார்க்கணும், அப்படி அர்த்தம். அப்போ ஒருத்தன் கையில் வந்து சம்ஸ்கிருத புஸ்தகம் இருந்தால் மேட்டர் என்ன தெரியாமல் சும்மா வச்சுருந்தான்னு வச்சுக்கோம், இது சொல்லிய பாரம் பண்ணி. அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டால், இந்தியாவில் இத்தனை உண்டு கல்ச்சர் இருக்குது, இருந்தாலும் ஒருத்தருக்கு அந்த கல்ச்சர் தெரிய மாட்டேங்குது. எது போலன்னு கேட்டால், ஒரு கழுதை மேலே ஒரு பத்து பவுண்டு கோல்டு வச்சுருந்தா அது கழுதைக்கு என்ன தெரியும், கோல்டு தெரியுமா வெயிட் தெரியுமான்னு கேட்டார். அது மாதிரி தான் நம்ம இருக்கோம், அதுதான் பாரம். ஸோ இங்கே எல்லாமே விஷயம் இல்லாதவாளுக்கு அது வந்துவிட்டால் பாரம் ஆகிடுது, விஷயம் என்னென்னு வந்துவிட்டால் அது என்ஜாய்மெண்ட் ஆகிடுது, அதுக்காக தான் அது பாரஹா அவிவேக அவிவேகினா சாஸ்திரம். விவேகம் பிரித்து பார்க்கக்கூடியது, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, எது செய்யணும் எது செய்யக்கூடியதான் சாஸ்திரம். அதான் கீதை சொன்னால் கிடைச்சில அர்ஜுனா அவனுக்கு எப்போ ஒரு டைலமா வருதோ, இது செய்யலாமா கூடாதா அந்த சாஸ்திரத்தை பார்த்துக்கோ. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே, எப்போ காரியாகாரிய விவஸ்திதம், இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது காரியமா அகாரியமா அப்படின்னு டைலமா வருது, இக்கட்டு வருது. விஞ்ஞான கிராஸ் ரோட் சி வாட் சாஸ்திரா சேஸ் அண்ட் ஃபாலோ த. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய விவஸ்திதம், அப்போ அது காட்டி கொடுக்கும். அதை தெரிஞ்சுட்டு அந்த சாஸ்திரத்தை வச்சுருந்தாருன்னா அவன் யூஸ், தெரியாமல் வச்சுருந்தாருன்னா அது எப்படி இருக்குது, அவிவேகி விவேகம் விவேசனம் வியாகரணம் பிரித்து பார்க்கக்கூடிய சாமர்த்தியம். அது இல்லாதவனுக்கு இது இருந்தால் என்ன ஆச்சு கேட்டால் பாரம், பாரஹா அவிவேகினா சாஸ்திரம், அது சாஸ்திரம் வேணும், சாஸ்திரம் எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் அது இம்ப்ளைட் மீனி, கிரிட்டிசம் எடுத்துக்கூடாது. விவேகம் இல்லாதவனும் சாஸ்திரம் வேஸ்ட்டுன்னா அப்போ என்ன பிரயோஜனம் அப்படி தரக்கூடாது. அப்போ யாருக்கு இந்த பிரயோஜனம் எப்படி பிரயோஜனம் அதை அனலைஸ் பண்ணி அதை கொண்டு வரதுக்கு சொல்கிறேன். அடுத்தது ஞானம் ச ராகினா, ராகினஹா ஞானம் எப்படி இருக்கு பாரம், ராகி அட்டாச் ஆகிறேன் ஒரு விதத்தில் ஒரு விஷயங்கள்ல அட்டாச் ஆகிறேன், அவருக்கு ஞானம் சொல்லி வரும் என்ன சொன்னாலும் எல்லாம் உலகம் வந்து பிரயோஜனம் இல்லைன்னாக்கா அதெல்லாம் வந்து கிடையாது சார், சௌக்கியமாக தான் இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஊர் சுற்றுறேன், நல்லா சௌக்கியமாக இருக்கேன், என்ன இல்லைங்கிறேன் அனுபவமே நல்லா இருக்கேன் அப்படின்னு. இவருக்கு சாஸ்திரம் ஞானம் அவருக்கு பிரயோஜனம் இல்லை பாரம் தான், ஞானம் சொல்ல சொல்ல அவருக்கு பாரம் தான், அதுதான் எல்லாம் ஆளும் ஜாஸ்தி வரமாட்டான் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் பெரிய பெரிய பாதிச்சு அவங்க சொன்னேன். அந்த மாதிரி தான் அசாந்தசிய மனோபாரா, சாந்தி இல்லாதவனுக்கு மனசு அங்கங்கே ஓடிட்டு எப்போ பார்த்தாலும் ஒரே டிப்ரெஷன், அந்த பற்றி கவலை இதை பற்றி கவலை, மனசே பாரமாயிடும், சாந்தமானவனு ஒன்றுமே கிடையாது. அசாந்தசிய மனோபாரா. அப்புறம் அனாத்ம விதா வபுஹு பாரான், அனாத்மவிதா அனாத்மவிதான் ஆத்மா அப்படி தெரியாதவன் இல்லைடா, அனாத்மாவை தெரிஞ்சவன், அனாத்மா பாடி ஆத்மாங்கிறது ஆத்மஸ்வரூபம், எப்படி பாடியை பற்றி தான் தெரிஞ்சிருக்கானோ அவனுக்கு அது பாரமாயிடும். எப்படி பாரமாக நல்லா பார்த்துக்கணுமே, அரிசி கோராமல் பார்த்துக்கணும், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அதுக்கு பல விதமான அந்த வைராகி சந்திரத்தில் ஒரு ஸ்லோகம் சொன்னான், உடம்பை பற்றியே நினச்சிட்டு போகிறான் பார்த்தியா இப்போ பாரு, அதுக்கு என்ன வந்தாலும் சரி உடனே அதுக்கு ஏதாவது பண்ணும் வேணும், ஒரே இடத்துல கர்மா பண்ணுறதுக்குள்ள சக்தி வேணும், என்னென்னா சரீரமாத்தியங்கிறது தர்ம சாதனம், பட் அதுதான் முக்கியம், அதுதான் எல்லாமே இருக்குது, அதை தாண்டி ஒன்றும் இல்லை.
தேகத்துக்கு அதிரிக்தமாகவோ விதிரிக்தமாகவோ வஸ்துவை இல்லைன்னு நினைக்கிறானே அவன் தான் அனாத்ம ஞானி. அப்படி இருந்தவங்க உடம்பே பயமா இருக்கானே, அதை பார்த்துக்கிறதே பெரிய ப்ராப்ளம் வேணும். டெய்லி எந்திருந்தா அதை பற்றி ஹெல்த்தை பற்றி பார்த்துக்கிறோம், நல்லா இருக்காலியா பார்க்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே அதை வைத்தியம் பண்ணிக்கிறோம். இதுலேயே மனசு போகுமே தவிர உள்ளே ஒன்று இருக்குது அதுதான் முக்கியம், அது தெரியாது. அப்போ உடம்பே பாரமாயிடுது உங்களுக்கு, எப்போ பார்த்து அதை பற்றியே கவனம் கொடுத்துருந்தான். அப்போ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எது எது பாரம் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆப்போசிட்டாக மீனிங் எழுதணும். இதெல்லாம் ஒரு விதமாக பர்சுவேசிவ் தானே, இதெல்லாம் பாரம், இதெல்லாம் யூஸ்லெஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படியா? அப்போ அது விலையை வந்து எப்படி அதை யூஸ்ஃபுல்லாக்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ சொல்ல போனால் டிஸ்கண்டன்டட் மைண்ட் இருக்கு, அதாவது அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்களுக்கான அவருக்கு நீ என்ன பண்ணி பிரயோஜனம் இல்லை, அதுலேருந்து அவன் முன்னுக்கு வந்தால் தான் திருப்தியை அடைஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப் வரலாம். சந்திருப்தின்னு ஒன்று வரணும், அசந்திருப்தி இல்லாட்டா அதிருப்திங்கிறது வரக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறார். கிரீடு, கிரீடு தான் ரூட் ஆஃப் ஆல் காசஸ், ஆல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறார் பதினஞ்சாவது ஸ்லோகம். அவிஸ்ராந்தமனா பூர்ணம் அவதாம் பரமாஸ்பதம் நீடம் ரோக விகங்கானாம் ஆயுகு ஆயாசனம் திருடம். அவிஸ்ராந்தமனாகா பூர்ணம் ஆபதாம் பரமாஸ்பதம். அவிஸ்ராந்தம், விஸ்ராந்தி இல்லாத, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத, கண்டென்மெண்ட் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கிறவனுக்கு ஹி இஸ் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம். பரம் ஆபதாம் பதம், எல்லா ஆபத்துகளுக்கும் அவன் தான் பாயிண்ட். என்ன சொன்னால் நீடம், நீடம்னா இந்த பட்சியில் உட்கார்ந்த கூடு நீடம் இருக்குது. நீடம் ரோக விகங்கானா, ரோகத்தை பட்சியாக சொல்கிறார். எப்படி ஒரு கூட்டில் போய் பட்சி உட்காருமோ அது மாதிரி ரோகங்கள்லாம் இவன் பாடியில் வந்து உட்கார்ந்துருமோ. ரோக நீடம் ரோக விகங்கானாம், இவனுக்கு என்ன இருந்தது ஆயுகு ஆயாசனம் திருடம், இவரோட ஆயுஷே பெரிய ஆயாசத்தை கொடுக்குறது. அப்போ சாந்தி இல்லாதவனுக்கு இப்போ நம்ம நாளைக்கு அலோபதியில் மனசுக்கு மருந்து சொல்லிட்டு இருக்கலவா? ஒரு 20-30-40 வருஷம் முன்னாலும் இன்றைக்கி போய் அலோபதிக்கு போய் சார் இந்த மாதிரி எனக்கு மனசு ஒரே குழப்பமாக இருக்குது, சைக்காலஜிஸ்ட்டை போ இல்லைன்னா சைக்கியாட்ரிஸ்ட்டை போகணுன்னு சொல்லிவிடுவோம். இப்போ அப்படி சொல்கிறது இல்லையா? இப்போ கொஞ்சம் புதுசாக வந்து சொல்கிறான் சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்னு ஒரு டாக்டர் இருக்கார், சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் சொல்லிவிடுறான். ப்ளட் ப்ரெஷர் வேறு தான் ரொம்ப வரி பண்ணுறது சார் இருந்தான், ப்ளட் சுகர் வர்றதா ஸ்ட்ரெஸ் இருக்கு ஒரு இருக்கு அப்படின்னு, ஒரே தலைவலி சார்னா டென்ஷனில் இருக்கிறது. ஆமாம் சார், இந்த ஒரி டென்ஷன் இந்த கவலை இதெல்லாம் வந்து உடம்பை சேர்ந்ததாக இல்லை மைண்டை சேர்ந்ததுதான். ஆதி வியாதின்னு சொல்கிறோம், ஆதி இதெல்லாம் வியாதி இல்லை, ஆதினால் வியாதி வந்துடும். இதுதான் யோகசாஸ்திரம் பதஞ்சலி சொல்கிறார், நீங்கள் உங்கள் மனசை ஒரே லெவலில் வச்சுக்க முடிஞ்சா உங்களுக்கு டிசீஸ் வராதுங்கிறார் சார். ஆல் தி யோகாசனாஸ் ஆர் ஃபார் தேட் ஓன்லி. யோகத்துக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு? சித்த விருத்தி நிரோதம் கொடுத்துருக்காரு. மனசோடு மாறுதலே தடுக்கக்கூடியது யோகம். சித்தசிய விருத்தே பரிணாமசிய நிரோதா யோகா. எதையாவது பார்த்தோம்னா மனசு அது மாதிரி மாறிவிடுதான், மாறாமல் ஒரே நெல் நிற்கிறதுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் வந்துவிட்டால் யோகிக்கமே யோகி. யோகியான என்ன லாபம்? ஒரே இடத்துல மனசு நிற்கிறதுனால டர்புலன்ஸ் ஆஃப் மைண்டோ இல்லை மனசுக்கு உழைச்சலோ இல்லாததுனால உங்களுக்கு உடம்புல டிசீஸ் வராதுங்கிறார் சார். இப்போ டாக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறார் டிசீஸை? சிம்டம்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? உங்கள் மைண்டு இதுதான் எல்லாத்துக்கும் காரணம், அதுதான் சிம்டம்ங்கிறார். யூ ஷுட் கோ டு த மைண்டுங்கிறார். யூ மைண்ட் இஸ் ஆல் ரைட், இட் டு நாட் த்ரோ எனி சிம்டம். நீங்கள் செகண்டரிஸ் பார்த்துட்டு கேளுங்கிறாரோ, சிம்டம்ஸ் வில் டெல் ஓன்லி இந்த மைண்டோட கண்டிஷன். மைண்ட்லேருந்து தான் உங்கள் ஹெல்த் வருதுங்கிற அது ப்ரௌட் கூட இருக்கு இல்லையா? ஏதோ லேட்டின் ஏதோ ஹெல்த்தி மைண்டின் ஹெல்த்தி பாடின்னு ஏதோ சொல்லுவாங்க. அதனால் மைண்டை கண்ட்ரோல் பண்ணாக்க எல்லா ப்ராப்ளமும் தீர்ந்துடும். அதான் டிசீஸை சொல்கிறாருங்க. ரெண்டு பாயிண்ட்டு, ஒன்று வந்து அவனுக்கு சந்துஷ்டி இல்லாட்டா என்னது, மனசில் உண்டான உரையினால தேவையில்லாத கவலைகள்னால மன கஷ்டம் வருது, அதோடு நிற்கலை. தேட் கிரியேட்ஸ் டிசீசஸ் ஆல்சோ. இந்த ரெண்டாவது ரெண்டாவது என்ன பற்றிகளா, நீடம், நீடம் இஸ் நெஸ்ட்டு. இதுக்கு ரோக ரோக விகங்கானா, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரோகத்துக்கு ஈக்குவல் பண்ணி எப்படி பேர்ட்ஸ் ஒரு கூட உட்காருமோ அது மாதிரி எல்லா ரோகங்களும் இந்த அளவுக்கு வந்துடும். பதினஞ்சு யோக சூத்திரம், நீடம் ரோக விகங்கானாம்
ஆயுகு அவனுக்கு என்ன அது ஆயு ஆயாசனம் திருடம் திருடம் ஆயாசனம் மகா ப்ராப்ளம் ஆயிடுது அவனுக்கு அப்படிங்கிறார். அதனால அவிஸ்ராந்தவனாக விஸ்ராந்தி இல்லாத மனதினால இது போயிடலாம். இதுக்கு என்ன காரணம் விஸ்ராந்தி இல்லாததுக்கு கிரீடு தான் காரணம். பேசிக் ரூல் கிரீடு தான் காமம். அதனால தான் சந்தியாவதனம் பண்ணும்போதோ சரி இல்லை காமகாசி மண்ணகாசி ஜெபிக்கு சொல்கிற வருஷத்தில் அது ரொம்ப பேர் காமகாசி மண்ணகாசி ரெண்டு ரிஷியோட பேருன்னு சொல்கிறான். இப்படி புரிஞ்சிருந்தாங்க ஃபுல் மந்திரம் ரொம்ப பெருசு நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுறோம். அதை காமகாசி மண்ணிர் காசி நம்ம உடம்பா ஒன்று ஆயிடுச்சு போச்சு ஒரு கணக்கு எழுதிட்டோம் எழுதப்படாது. காமகாசி நம்ம உடம்பா காமக்கர்த்தா நாகங்கர்த்தா காமக்கரோதி நாகங்கரோமி காமக்காரியதி நாகங்கரோமி ஏஷதே காம காமாய சுவாகா மண்யுக்கர்த்தா நாகங்கர்த்தா மண்யுக்கரோதி நாகங்கரோமி மண்யுக்காரியதி நாகங்கரோமி ஏஷதே மண்ய மன்யவே சுவாகா இப்படிதான் ஒன்றாச்சுக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் காமகாசி ரசிக்கணும்னா அப்படி அடிச்சுட்டே போயிடணும். அது நூற்றெடு போதுன்னு வர சொல்கிறான். இப்படி ஷார்ட்டாக படிங்க பாருங்க ஒன்று ஒரே வாட்டி ஜெயிச்சு அதோட மீனிங்கை புரிஞ்சாலே புரிஞ்சிடும். என்ன சொல்கிறாங்க நான் ஒன்றுமே பண்ணுறதில்லை எல்லாம் என்னோடய காமம் பண்ண வைக்கிறது இல்லாட்டா மன்னி பண்ண மன்னி தான் என்ன கோபம் காமமோ கோபமோ ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்று தான். காமா அண்ட் குரோதா ஆர் சேம் லைக் டூ சைட்ஸ் ஆஃப் ஏ காயின். எப்போ காமம் பிளாக் ஆகுதோ அப்போ குரோதம் வந்துடும். ஜாயதோ விஷயான் புஞ்சா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்கா சஞ்சாயதே காமா காமா குரோதோ விஜாயதே. கிரேட்டஸ்ட் பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் இதுதான். காமத்தையும் குரோதத்தையும் வந்து அடக்கிதான் இஸ் த பெஸ்ட் மேனேஜர் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். அப்போ அது இல்லாத சமயத்தில் தான் டெர்மினஸ் ஆஃப் மைண்ட் வருது. அது வந்துவிட்டால் என்ன ஆகும்னு கேட்டால் எல்லா டிசீஸும் வருங்கிறது ஒன்று உடம்பை பற்றி தேவையில்லாத சிந்தனை. இப்போ ஆதி வியாதி ரெண்டுக்கும் காரணம் காமம் தான் சொல்லிட்டார். வியாதியிலேருந்து ஆதி வரலாம் ஆதியிலேருந்து வியாதியும் வரலாம். மென்டல் ப்ராப்ளத்தினால ஹெல்த்தும் போகலாம் ஹெல்த் மோசமாக தான் மென்டல் ப்ராப்ளமும் வரலாம். இது வந்து போத்தா டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின். இது ரெண்டுக்குமே காரணம் விசாந்தி இல்லாத மனசு தான். இப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணுறது இதுவும் சாஸ்திரத்துக்கு எல்லாம் சொல்கிறது தான். பவசாகரம்னு சொல்கிறோம் உலகத்தை சம்ஸ்கிருதத்தில் பவாங்கிற அர்த்தத்துக்கு பூ பவு டு பிக்கம்னு ஒன்று புதுசாக உண்டாடுதுன்னு அர்த்தம். பகவதி இல்லாதது உண்டாடுதுன்னு அர்த்தம். இது பவசாகரம் ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டால் உலகத்தில் ஒருத்தனுக்குமே அவங்க இருக்கிற நிலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஆறு வேணா வாங்க இப்போ என்ன கேட்டிருந்தால் பரவாயில்ல ஏதோ வண்டி ஓடுறது சார் அப்படி சொல்கிறேன். இது வர எனக்கெல்லாம் பூர்ணமாக இருக்கு நான் சொல்ல மாட்டேங்கிறேன். யாருமே சொல்ல மாட்டான் ஆறு மணிக்கு இருக்கும். பணக்காரனாகட்டும் படித்தவனாகட்டும் கையில் வித்தி இருக்கிறவனாகட்டும் ஒரு பெரிய பொசிஷன் எவனோட கிளம்புறேன் யார் இருக்கு சார் எழுப்பான் ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லி என்னாட்ட நீ இன்னொன்று ஆகணும் இன்னொன்று ஆகணும் அக்கறைக்கு இக்கறைக்கு அக்கறை பசின்னு சொன்ன மாதிரி இருக்கிற நிலை யாருக்குமே கிறிஸ்டின்ஸ் கூட சொல்லுவாங்க வி டோன்ட் கவுண்ட் அவர் பிளெஸ்ஸிங்ஸ் சொல்லுவோம். பகவான் எத்தனையோ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணுறது இன்னும் எது இல்லையோ அதுதான் நம்ம சொல்லுவோம். இதுதான் பவசாகரத்துக்கு அர்த்தம். எவரிபடி வாண்ட்ஸ் டு பிகம் சம்திங் அதர் தேன் ஹிம்செல். யாராவது வந்து எப்படி இருக்கார் ஒரு குறையும் இல்லை சார் குறையொன்றும் இல்லை போவீங்களா எல்லாம் போகாமல் கொடுத்துட்டார் எனக்கு தேவைக்கு மேலே இருக்கு சார் அப்படி சொல்லவும் கிடையாது. வேணால் வேஷம் போட்டு சொல்லுவேன் இல்லைன்னா அப்படி ஞானியாக சொல்லுவேன். சாதாரண யாரும் சொல்கிறதில்லை ஏதோ ஒரு குறை சொல்லுவோம் யாருக்கு உண்டாதுன்னு சொல்லுவேன். அப்போ அந்த மனசாந்தி யாருக்கு வருதோ அந்த அவனுக்கு தான் அந்த சம்திருப்தின்னு போகுது. அவன் இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் உண்டு. டிஸ்கன்டென்ட்மெண்ட் தான் எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் காரணம். ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கி சாங்கிய யோகத்தில் கடைசி ஸ்லோகம் சரி ரெண்டே வந்தால் சிதப்பிரகலட்சணங்கள்லாம் சொல்லிட்டு வந்து கடைசி ஸ்லோகம் எப்படி சமுத்திரத்தில் எத்தனை தண்ணி போய் சேர்ந்தாலும் அதுக்கு ஒரு அசக்கம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி அகாமனாக இருக்கிறவனுக்கு எது வந்தாலும் அவனை ஒன்றும் பண்ணாது காமியாக இருக்கிறவனுக்கு எது வந்தாலும் போகாது. ஆபூரியமானமச்சலப்பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி என்பது தத்வத் காமா யம் பிரவிசந்தி சர்வே ச சாந்திம் ஆப்னோதி ந காம காமி. இதோட அந்த சங்கி வைக்க முடியும். ஆபூரியமானம் அசலப்பிரதிஷ்டம் அசலம் மூவ் பண்ணாமல் அப்படியே ஸ்டெடியாக இருக்கக்கூடியது ஆபூரியமானம் மழையோ ஆற்றுல ஒரு தண்ணியோ எல்லாம் வந்து எத்தனை விழுந்தாலும் கம்மங்க இருக்கும் கம்பீரமாக
சமுத்திரம் எப்படி ஆபஹா பிரவிஷந்தி, தண்ணி வந்தா கூட எத்துவது எது போலையோ தத்துவது. அதே மாதிரி காமாஹா எம் பிரவிஷந்தி சர்வே, சாந்தியா இருக்கிறவங்கிட்ட என்ன வந்தாலும் சரி சாந்தி மாப்பினோமி, அது வந்து அப்படியே அடங்கி விடுறது, சப்ளைட் ஆடுறதை தவிர. ஆனால் இன்னொருத்தருக்கான காம காமி, எது இருந்தாலும் போடலே போடலே சொல்கிறான காம காமி, காமத்தை மறுபடியும் வேணும் நினைக்கிறவன், அவனுக்கு சௌக்கியம் அதுது. இந்த மாதிரி உள்ள ஒரு சாந்தி வருது. அப்படி இருக்கிறவனுக்கு அசாந்தசிய குத சுகம் கேட்குறது, சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் வருமா கேட்குறது. ஏன்னா இதை கம்ப்ளைண்ட் தான் பண்ணியிருந்தான், எல்லாம் வந்து நிலையாக இருந்ததுக்கு முன்னாடி சிந்தனை பண்ண வரும், அந்த சிந்தனையோட ரிசல்ட்டு தானே உங்களுக்கு ஞானமோ மோட்சமோ சாந்தியோ இதெல்லாம். இப்போ அதுக்கே இடம் இல்லையே, இங்கே வந்து இப்போ இது கஷ்டமாக இருக்கு, எது எடுத்தாலும் அது இல்லை இது இல்லை அதனால இல்லை. அதனால் சாந்தியை பற்றி பேசுறது இதுக்கு திருஷ்ணாட்சய சுகம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். திருஷ்ணான்னா ஆசை, திருஷ்ணாட்சயம் அதில் ஒரு சுகம், திருஷ்ணா அடையிறது சுகம் இல்லை, திருஷ்ணை தான் ஆசை, ஆசை அடையிறது சுகம் உண்டோ இல்லை, ஏ அது அடைஞ்சால் இன்னொன்று வேணும். மகாபாரத சொன்னார், ந காம காம காமானாம் உபபோகியன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவா உயையேவ அபிவர்த்ததே, ந காமஹா காமானாம் உபபோகியன சாமியதி. ஒரு ஆசை வந்து அந்த ஆசை கிடைச்சதுனால நிற்குமோ கா நிற்காதுன்னா என்ன பண்ணுங்க, இன்னும் தூண்டி விட்டு பெரிய ஆசை வேணும்னு சொல்லும், எப்படி போகலன்னா ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவா, கிருஷ்ணவர்த்மா தான் நெருப்புக்கு போயிடும், ஏன்னா மேலே கரப்பாக இருக்கு, அதனால கிருஷ்ணவர்த்மான். ஹவிஷா கிருஷ்ணவர்த்மா இவா பூயையேவ அபிவர்த்ததே, நல்லா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பில் நெய்ய ஊற்றினா அது அணையுமா இல்லை நன்னா எரியுமான்னு கேட்டான். இது மாதிரி தான் இது, ந ஜாது எவர் காமஹா காமானாம் உபபோகேன சாமியதி எத்துவது, எக்ஸாம்பிள் காட்டினார் இது மாதிரி. அப்படி சொல்லும்போது என்ன சொல்கிறார், கிருஷ்ணா இருந்தால் சாட்டிஸ்ஃபேக்ஷனால் போருமா போகாது, புது கிருஷ்ணா வரும் பெரிய கிருஷ்ணா வரும், கிருஷ்ணா க்ஷயம் இருந்துட்டா இருந்தால் இருந்தால் அது சுகத்தை கொண்டு விடும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு மனஸ்திருப்தி, அந்த சம்திருப்தி இருந்தால் தான் வேறு ஏதாவது பண்ணுவேன் தவிர இல்லாத வரைக்கும். கீதையில் சொன்னார் ரெண்டு தான் பெரிய ப்ராப்ளம் வருதுனா, காமம் குரோதம் இது ரெண்டு தான், இதனால தான் எல்லா ப்ராப்ளமும் வருது. மகாசனோ மகாபாப்மா வித்தி ஏனம் இக வைரினம், காமம் குரோதம் இது ரெண்டும் ரஜோகுணத்திலிருந்து வரக்கூடியது, இது ரெண்டுனால தான் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ப்ராப்ளம் எல்லா இனிமேஸும் இதனால்தான் உலகத்துலேருந்து உண்டாது. இது ரெண்டும் இல்லையா தான் இனிமே கிடையாது, எனக்கு கொஞ்சம் ஆசை இல்லை கோபமும் இல்லை, எனக்கு யார் இனிமி யாருமே இல்லை. இனிமிட்டி வர்றதுக்கு காரணம் ஐதர் திஸ் ஆர் தட், பட் ஃபர்ஸ்டில் காமத்தை ஏன் போட்டார், காம பிளாக்னா அது குரோதம் ஆகிடும், அதனால வித்தியாசம் இல்லை, ஓன்லி குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டு, அவனுடைய அப்பியன் தட்டி வந்து சேர்ந்தவர உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான். அப்போ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறது தான் மனுஷன் ட்ரை பண்ணணும், அதுதான் லைஃபோட பர்பஸுங்கிறது. லைஃப் வேஸ்ட்டு சொன்னால் அப்படியே அர்த்தம் இல்லை, இப்போ லைஃப் வேஸ்ட்னா இப்போ ஏன் பிறக்கணும், மனுஷனாக பிறக்குதானே ஹையஸ்ட் லெவல் தான் சொல்கிறோம், அந்த மாதிரி அர்த்தத்தில் வேஸ்ட் இல்லை, வேஸ்ட் பண்ணிவிடுறாங்க, வேஸ்ட் பண்ணாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு கிருஷ்ணாசயத்தோடு நடத்துகிறார். இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் கொண்டு வந்து இன்றைக்கி இதோடு நினச்சி விடுவோம், அடுத்த நான் இந்த சனிக்கிழமை உண்டு கண்டினியூ. அதில் அவன் சொல்ல போகிறார் ஈகோயிசம், அகங்காரத்தோடு அந்த மைனஸ் குவாலிட்டி தான் சொல்ல போகிறார், அதுதான் அடுத்த சாப்டரில். இது ஒரு தான் தட்டின்னே வந்து